சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு நம்ம பாலிட்டி பார்க்க போறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஏற்கனவே நம்ம பெண்டிங் வச்சிருந்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள்ல ஏற்கனவே நம்ம ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவ உரிமைகள் பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகிள் 14லேருந்து 18 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு அடுத்த போர்ஷன் ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமைகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். சுதந்திர உரிமைகள் மொத்தம் எத்தனை வழங்கப்பட்டிருக்கு? சில சுதந்திர உரிமைகள் ஒரு 5 உரிமைகள், 5 வகையான உரிமைகள் நம்முடைய கான்ஸ்டியூஷன் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ சுதந்திர உரிமைகள் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் எதில் வந்து இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏற்கனவே பார்த்தோம், பகுதி 3ல கொடுக்கப்பட்டிருக்க என்னது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3. இதில் ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகிள் 19 ஆரம்பிக்குது, அப்புறம் 22 முடியுது, ஆர்டிகிள் 19-22 ரைட் டு ஃப்ரீடம் சரியா. இதில் மொத்தம் அப்போ பாருங்க எத்தனை உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஆர்டிகிள் 19 ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ், ஆர்டிகிள் என்னது 19. ஒரு 6 வகையான அடிப்படை உரிமைகள் மீதான பாதுகாப்பை விதி 19 நமக்கு கொடுக்குது, என்னன்றதை பார்க்கலாம். அடுத்ததா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் ஃபார் அஃபென்சஸ், ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். அப்போ குற்றங்களிலிருந்து தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு அப்படின்ட்டு சொல்கிறோம். எளிதாக நம்ம தண்டிக்க முடியாது இஷ்டத்துக்கு, அப்போ சட்டத்தின் அடிப்படையில் தான் தண்டிக்க முடியும். அதற்கான சில பாதுகாப்புகளை நமக்கு கான்ஸ்டியூஷன் கொடுக்குது சரியா. ஸோ நோ எக்ஸ்பேக்டோலா, நோ டபுள் ஜோப்படி, நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆக ஒரு 3 வகையான பாதுகாப்பை விதி 20 நமக்கு கொடுக்குது. எளிதில் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது, யாருனாலும் காவல்துறையோ அரசாங்கமோ கைது செய்ய முடியாது. அதற்கு எதிரான பாதுகாப்பை கொடுப்பதா என்னது விதி 20. விதி 20 என்னது குற்றங்களிலிருந்து தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு அப்படின்ட்டு சொல்றோம். அடுத்ததான் ஆர்டிகல் 19 ஏற்கனவே பார்த்தோம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ், 6 வகையான அடிப்படை உரிமைகள் மீதான பாதுகாப்பு. அடுத்து பாருங்க, இது எக்ஸாம் பேண்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆர்டிகல் 21 என்னது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்க்கைக்கான பாதுகாப்பு மற்றும் தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கைக்கான பாதுகாப்பு மற்றும் தனி மனித சுதந்திரம் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்ட்டு சொல்றோம். இது ஆர்டிகிள் 21. அடுத்து ரைட் டு எஜுகேஷன், இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 21A அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகிள் 21A, கல்வி என்பது அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. ஒரு ஆர்டிகிள் 21A சேர்க்கப்பட்டிருக்கு சரியா. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் ரைட் டு ஃப்ரீடம் மொத்தம் 4 விதிகள் தான் இருந்துச்சு, இப்போ 5 விதிகள் இருக்கு. இப்போ இது ரீசெண்டாக சேர்க்கப்பட்டது 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட் ஆக்ட், 86வது முறையாக அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் போது இந்த புதிய விதி இணைக்கப்பட்டது. இது 21 துணை விதியில் 21A, 86வது சட்ட திருத்தம் 2002 கீழ் கொண்டு வரப்பட்டதா என்னது ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை அப்படின்னு சொல்றோம். ஆர்டிகிள் 21A, இது ரொம்ப முக்கியமான சரியா. அப்பா பின்னால் அடுத்ததா பாருங்க, ஆர்டிகிள் 22 ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஸோ கைது செய்வதிலிருந்தும் நம்மை காவலில் வைப்பதிலிருந்தும் நமக்கு எதிராக சில பாதுகாப்புகளை கொடுக்குது. ஆக்சுவலாக கைது மற்றும் காவலுக்கு எதிரான பாதுகாப்புன்னு சொல்கிறோம், நமக்கு பாதுகாப்பை கொடுக்குது. எது கான்ஸ்டியூஷன், நம்மை அரசாங்கமோ காவல்துறையோ கைது செய்வதிலிருந்தும், அதே மாதிரி நம்மளை காவலில் சிறையில் வைக்கிறாங்கன்னா அதில் சில நமக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்குது சரியா. அது என்ன பெனிஃபிட்ஸ், அதில் நமக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன்ஸ் கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போ இது ஆர்டிகிள் 22. இதை மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க, ஆர்டிகிள் 19லேருந்து 22 வரைக்கும் மேட்ச் த ஃபாலோவிங். ஆர்டிகிள் 19 என்னது ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ், 6 வகையான அடிப்படை உரிமைகள் மீதான பாதுகாப்பை நமக்கு கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. அடுத்து ஆர்டிகிள் 19 பார்த்தோம், அடுத்து 20 என்னது ஆர்டிகிள் 20 ப்ரொடெக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விஷன் ஃபார் அஃபென்சஸ், குற்றங்களில் தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு. ஆர்டிகிள் 21 தனி மனித சுதந்திரம் சரியா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், இப்போ வாழ்க்கைக்கான பாதுகாப்பு மற்றும் தனி மனித சுதந்திரம் பர்சனல் லிபர்ட்டி. 21A ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை, அப்புறம் 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன்
கைது, அரசுனா என்னது கைது பண்றது, டிடென்ஷன்னா காவலில் வைக்கிறது. காவல்துறை நம்ம கைது செய்து காவலில் வைக்கிறப்போ அதில் நமக்கு சில விஷயங்களை பண்ணித்தரணும். அவங்க வந்துட்டு நமக்கு அதில் சில ப்ரொடெக்ஷன்ஸையும் பாதுகாப்பையும் அது நமக்கு கொடுக்குது. இது என்னது ஆர்டிகிள் 22. அப்போ ரைட் டு ஃப்ரீடம் மொத்தம் 5 உரிமைகளை கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் 4 தான், கான்ஸ்டியூஷன் ஆரம்பத்தப்போ ஒரிஜினலி எத்தனை தான், ஒரிஜினலி 4 தான், 4. அப்புறம் கூடுதலாக ஒன்று சேர்க்கப்பட்டது, தற்போது எத்தனை இருக்கு, 5. கூடுதலாக சேர்க்கப்பட்ட 5வது விதி என்னது, ரைட் டு எஜுகேஷன், கல்வியையும் அடிப்படை உரிமையாக சேர்த்தது. எப்போது சேர்க்கப்பட்டது அப்படின்னா 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது பார்த்தீங்கன்னா ஆக 5 உரிமைகளை கொண்டதாக இந்த ரைட் டு ஃப்ரீடம் இருக்கு. இதுல முதல் உரிமையை நம்ம பார்க்கலாம். முதல் உரிமை என்னது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ், ஆர்டிகிள் 19. இந்த ஆர்டிகிள் 19 என்ன கொடுக்குறாங்க, 6 வகையான அடிப்படை உரிமைகளை கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது அப்படின்ட்டு பொதுவாக சொல்றோம். ஆர்டிகிள் 19 என்ன பார்க்குறோம், 6 வகையான அடிப்படை உரிமைகள் நமக்கு கான்ஸ்டியூஷன் கொடுக்குது, அந்த பாதுகாப்பை கான்ஸ்டியூஷன் கொடுக்குது அப்படின்ட்டு சொல்றோம். அது என்ன 6 வகையான அடிப்படை உரிமைகள், ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ் என்ன பாருங்க, என்ன பாருங்க அப்படின்னா, ஒன்று ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமைகள் தான், ரைட் டு ஃப்ரீடம்னு பார்த்தோம் இதையே. அப்போ அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், பேச்சுரிமை 2, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிள், இது 2வது. 3வது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஃபார்மிங் அசோசியேஷன், ஃபார்மிங் அசோசியேஷன் சங்கங்களை அமைக்கிறதுக்கான உரிமை அப்படின்னு சொல்லும் அசோசியேஷன். அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எங்கும் செல்வதற்கான உரிமை. அடுத்ததா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் 3, 4, ஃப்ரீடம் ஆஃப் ரிசைட் அண்ட் செட்டில், ரிசைட் அண்ட் செட்டில் அப்படின்னு சொல்லு, ரிசைட் அண்ட் செட்டில். கடைசியாக ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் டூயிங் ட்ரேட் ஆர் பிசினஸ் ஆர் அக்குபேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அக்குபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, அப்போ மொத்தம் இதுல 6 உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கும். முதல்ல அந்த 6 என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை கொடுக்கப்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை வழங்கப்படுது, சரியா, விரும்பிய கருத்தினை பேசக்கூடிய பேச்சுரிமை வழங்கப்படுது. அடுத்த பாருங்க, கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை, கூடுவதற்கான உரிமை, அசம்பிள் அப்படின்ட்டு சொல்றோம், கூடுவதற்கான உரிமை. அடுத்த 3வதா ஃபார்மிங் அசோசியேஷன்ஸ், சங்கங்கள், அசோசியேஷன்ஸ், ட்ரேட் யூனியன்ஸ், சரியா, அசோசியேஷன், ட்ரேட் யூனியன்ஸ், கம்பெனிஸ் ஜாயின் வெஞ்சர்ஸ், அப்போ இது மாதிரி நிறுவனங்கள் அமைப்பதற்கான உரிமையை நமக்கு கொடுக்குது. அடுத்ததான் ரைட் டு மூவ் த்ரூ த கண்ட்ரி, நாடு முழுக்க செல்வதற்கான உரிமையை கொடுக்குது. அடுத்ததா ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில், நாடு முழுக்க எங்கும் சென்று தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ குடியிருப்பதற்கான உரிமை. கடைசியாக ரைட் டு டூயிங் பிஸ்னஸ், ட்ரேட், அக்குபேஷன், ப்ரொஃபஷன், ஸோ விரும்பிய தொழிலை செய்யவோ விரும்பிய வர்த்தகத்தை செய்யவோ நமக்கு உரிமையை கொடுக்குது. அப்போ பாருங்க, பொதுவாக என்ன பண்ணுவோம், பேசுவோம், அந்த பேசுனா என்ன ஆகும், கூட்டம் கூடும், சரியா. அப்போ பேசுவதற்கு உரிமை, ஒருத்தர் பேசுறாரு ஒரு பொது இடத்துல பேசுறாங்கன்னா என்ன ஆகும், கூட்டம் வர சுற்றி கூடும், கூடுனாங்கன்னா அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்களா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சங்கம் அமைப்பாங்க, சரியா. 3வது சங்கம் அமைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நாடு முழுக்க போய் அதை பத்தி பிரச்சாரம் பண்ணுவாங்களா, நாடு முழுக்க செல்வாங்க. ரைட் டு மூவ் 4, நாடு முழுக்க போறவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க போய் தங்குவாங்க, சரியா. 5வது கடைசி என்ன பண்றாங்க, அங்க போய் ஏதாவது தொழில் பண்றாங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா. அப்போ இந்த ஆர்டிகிள் 19 கீழ் கொடுக்கப்பட்ட 6 வகையான உரிமைகள், ரைட் டு ஸ்பீச் பேசுவதற்கான உரிமை, பேசுவதன் காரணமாக சங்கம் அமைக்கக்கூடிய உரிமை, அசோசியேட் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் நாடு முழுக்க எங்கும் செல்வதற்கான உரிமை 3. அடுத்ததா நாடு முழுக்க எங்கும் சென்று என்ன பண்றோம், குடியிருப்பதற்கான உரிமை. அதுக்கப்புறம் அங்கே விரும்பிய தொழிலை செய்வதற்கான உரிமை, ஆகிய 6 உரிமைகள், சரியா, 6 உரிமைகள் நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகிள் 19 கீழே வழங்கப்படும். பேசுவதற்கு, அசம்பிள் ஆவதற்கு, சங்கங்கள் அமைப்பதற்கு, நாடு முழுக்க செல்வதற்கு, நாடு முழுக்க எங்கும் சென்று வசிப்பதற்கு, விரும்பிய தொழிலை செய்வதற்கு, ஆக 6 உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு.
ஆக்சுவலா ரைட் டு ஃப்ரீடம் அண்டர் ஆர்டிகல் 19ல ஒரிஜினலி 7 உரிமைகள் இருந்துச்சு. இதுல எத்தனை உரிமைகள் இருக்கு? 7 உரிமைகள் இருந்துச்சு. ஒன்னு டெலிட் ஆயிடுச்சு. என்ன டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 6 தான் இருக்கு. அது என்ன டெலிட் ஆனது அப்படின்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று, சொத்துக்களை பேணுவதற்கான உரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற உரிமை இருந்தது. சரியா? இப்ப இருக்கா? இல்ல. இது வழக்கமா கேட்கக்கூடிய கேள்வி. எப்போது சொத்துரிமை நீக்கப்பட்டதுன்னா, 44th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் ஆக்ட், 44th முறையாக அரசியலமைப்பை திருத்தும் போது நம்மிடமிருந்து விதி 19 கொடுக்கப்பட்ட சொத்துரிமை நீக்கப்பட்டு விட்டது. சோ அண்டர் ஆர்டிகிள் 44th, சோ அண்டர் 44th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் ஆக்ட், ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் டெலிட்டட் ஃப்ரம் ஆர்டிகிள் 19. அப்புறம் என்ன ஆகுது? நவ் ஒன்லி 6 ரைட்ஸ், 6 வகையான அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்கு. ஆரம்பத்தில் 7 உரிமைகள், தற்போது 1 டெலிட் செய்யப்பட்டிருக்கு. அப்ப 6 தான் இருக்கு. 6 தான் என்னது? ரைட் டு ஸ்பீச், அசம்பிள், ஃபார்ம் அசோசியேஷன்ஸ், ரைட் டு மூவ் த்ரூ அவுட் இந்தியா, அண்ட் ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில், அண்ட் ரைட் டு டூ ட்ரேட், பிசினஸ், ஆக்குபேஷன், ப்ரொஃபஷன் எப்படின்னு சொல்லலாம். ஆக 6 உரிமைகள், தற்போது 6 தான் இருக்கு. சரி, இதுல இந்த 6 உரிமைகள்னு பாக்குறோம் இல்லையா, இந்த 6 உரிமைகளை நம்ம இந்த ஆர்டிகல் 19 இருக்கு இல்லையா, 6 உரிமைகள் பார்க்குறோம். இந்த 6 உரிமைகளை பத்தி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 உரிமைகளும் எவ்வாறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அகெயின்ஸ்ட் ஸ்டேட் ஆக்ஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அரசாங்கத்துடைய செயல்பாடுகளுக்கு எதிராக, அகெயின்ஸ்ட் ஸ்டேட் ஆக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அரசாங்கம் அந்த உரிமையை நம்ம கொடுக்கணும், அரசாங்கம் இது மீது கட்டுப்பாடுகள் போட முடியாது. அப்ப அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் இந்த உரிமைகள் கொடுக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சரியா? ஒன்லி அகெயின்ஸ்ட் ஸ்டேட் ஆக்ஷன், நாட் அகெயின்ஸ்ட் பிரைவேட் ஆக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தனிநபர் செயல்பாடுகளுக்கு எதிராக கொடுக்க முடியாது, நாட் அகெயின்ஸ்ட் பிரைவேட் ஆக்ஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். நாட் அகெயின்ஸ்ட் பிரைவேட் ஆக்ஷன், இதை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, அரசாங்கம் தான் 6 வகையான உரிமைகள் நம்ம கொடுக்கணும். நம்ம பேசுவதற்கான உரிமையை அரசாங்கம் தான் கொடுக்கணும். நாம் சங்கம் வைப்பதற்கான உரிமையை, நாம் கூட்டங்கள் கூட்டுவதற்கு, அசம்பிள் கூட்டம் கூட்டுவதற்கான உரிமையை யாரும் கொடுக்கணும், அரசாங்கம் தான் கொடுக்கணும். அப்போ அகெயின்ஸ்ட் ஸ்டேட் ஆக்ஷனுக்கு எதிராக தான் இந்த ப்ரொடெக்ஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுக்குது, தனிநபருக்கு எதிராக இல்லை. இட் மீன்ஸ் ஒரு கம்பெனியில நான் என்ன பண்ணுவேன், தொழில் பண்ற இடத்துல நம்ம போய் பேசுவேன் அப்படிலாம் பிரைவேட்டுக்கு எதிராக ஒரு தனியார் நிறுவனத்துல நம்ம சொல்ல முடியாது, அரசாங்கத்துக்கு எதிராக. இப்போ அரசாங்கம் ஒரு பொது இடத்துல பேசுறதை பத்தி தான் அது சொல்லுது. சரியா? அப்போ அகெயின்ஸ்ட் ஸ்டேட் ஆக்ஷன், அரசாங்கம் அதை தடை செய்ய முடியாது, அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளுக்கு எதிராகத்தான் இந்த உரிமைகளை கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது. இதை ஒண்ணா ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு ரெண்டு என்ன? ஆர்டிகல் 19, ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன்ஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய விதிகள் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா. இது ஆர்டிகல் 19 முக்கியம். ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 அப்ளிகபிள் ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன்ஸ், நாட் டு ஃபாரினர்ஸ். அப்ளிகபிள் ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன்ஸ், நாட் டு ஃபாரினர்ஸ் ஆர் ஏலியன்ஸ், வெளிநாட்டவருக்கு கிடையாது இந்த உரிமைகள் கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கணும், இதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது, ஸ்டேட்டுக்கு எதிரான உரிமையை கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது. ஆனா ஸ்டேட், ஸ்டேட்னா மாநிலம் எழுதக்கூடாது, அரசு. சரியா? ஸ்டேட் கேன் இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதை என்ன சொல்லுவாங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், காரணமிக்க கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஆர்டிகல் 19, 6 வகையான அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுது, ஆரம்பத்தில் 7, தற்போது 6 தான். இது அரசுக்கு எதிராக கான்ஸ்டியூஷன் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம். சரியா? இது தனியாருக்கு எதிரானது கிடையாது, தனியார்ட்ட நம்ம அந்த உரிமைகள் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது, அதை அந்த ப்ரொடெக்ஷனை கான்ஸ்டியூஷன் நம்ம கொடுக்கல. இது அப்ளிகபிள் ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன்ஸ், நாட் டு ஏலியன்ஸ். மூணாவது, இப்படி 6 உரிமைகளை கொடுத்தாலும் அரசாங்கம் நினைத்தால் இதில் காரணமிக்க கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும், அரசாங்கம் நினைத்தால் காரணமிக்க, அரசு நினைத்தால் காரணமிக்க கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் அப்படின்றத இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அரசு காரணமிக்க கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அரசு காரணமிக்க கட்டுப்பாடுகளை விதிக்குது. சரியா? இந்த 6 வகையான அடிப்படை உரிமைகள் மீதும் அரசாங்கம் நினைத்தால் காரணமிக்க கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும். சரி, அப்ப இந்த 6 வகையான அடிப்படை உரிமைகளை சில வகையில நம்ம கொஞ்சம் பிரீஃபா பார்க்கணும்.
ஒன்று என்ன பார்த்தோம், ரைட் டு ஸ்பீச் அப்படின்ட்டு பார்த்தோம். ஆர்டிகல் 19லேயே ஆறு வகையான அடிப்படை உரிமை பார்த்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் பிரீஃபாக பார்ப்போம். ஆர்டிகல் 19ல ரைட் டு ஸ்பீச், இன்னும் சொல்ல போனால் அதை என்ன சொல்லலாம், ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேசுவதற்கும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் அண்ட் எக்ஸ்பிரஷன் இப்படிதான் சொல்லணும் ஆக்சுவலா, சரியா? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இதையே நம்ம பார்த்தோம்னு வச்சுக்காங்க, பேசுவதற்கும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்குமான சுதந்திரம். இது பாருங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, வாய் வழியா பேசுறோம் அது, சரியா? பத்திரிகைகள் எழுதுறோம் அதுவும் உள்ளடக்கம், சரியா? பை மவுத், பை ரைட்டிங், அடுத்ததா என்னது, பை பிக்சர், டிராயிங் பிக்சர், சரியா? வாய் வழியாக, எழுத்துப்பூர்வமாக, படங்கள், சரியா? படங்கள் வரைவதன் மூலமாக, பை ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இது எல்லாமே சேர்ந்ததுதான். வாய் வழியாக பேசுறது, பத்திரிகைகள் எழுதுறது, பிக்டோகிராஃபிக், இன்கேஸ் கேலி சித்திரங்கள், கார்ட்டூன்ஸ் எல்லாம் வரைகிறாங்க பத்திரிகைகளில், மதன் போன்ற கார்ட்டூனிஸ் என்ன பண்ணுவாங்க, கேலி சித்திரங்கள் வரைவாங்க, கேலி சித்திரங்கள்ட்டு அரசியல் நிகழ்வுகளை கேலி சித்திரங்களா வெளியிடுவாங்க இல்லையா, அதுவும் கருத்து சுதந்திரம் தான், அதுவும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். வாய் வழியாக பேசுவது, எழுதுவது, படங்கள் மூலமாக கருத்து சித்திரங்களை வெளியிடுவது, இது எல்லாமே எதுல கொடுக்குறாங்க, இதுல கொடுக்குறாங்க, சரியா? அப்படி உள்ளடக்கியதான் ஆர்டிகல் 19 விதி 1 அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப இது மட்டும்தானா அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும்தானா அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் இதுல கூடுதலா சில வகைகளை இதுவும் உள்ளடங்கியதுதான் அப்படின்ட்டு ஆர்டிகிள் 19:1 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல சொல்லுது. இட் இன்க்ளூட்ஸ், ஆர்டிகிள் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்பது இதையும் உள்ளடக்கியது அப்படின்ட்டு சில விஷயங்களை கொடுக்குது உச்ச நீதிமன்றம் சொல்லுது. என்னெல்லாம் சொல்லுதுன்னா, ஒரு 10 விஷயங்களை சொல்லுது, சரியா? அந்த 10 விஷயம் என்னன்றத பார்த்துருக்கோம். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்பது பின்வரும் அம்சங்களையும் உள்ளடக்கியது அப்படின்ட்டு கொடுக்குது, சரியா? அப்படி என்ன கொடுக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்பது ரைட் டு ப்ரொபகேட், பிரச்சாரம் செய்வது, சரியா? பரப்புவது, கொள்கை பரப்புவது, பிரச்சாரம் செய்வதுன்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் சொல்றாங்க, ப்ரொபகேட், ரைட் டு ப்ரொபகேட் அப்படின்ட்டு சொல்றாங்க. 1, 2 வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட் டு ப்ரொபகேட், ரைட் டு பிரஸ், ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட் டு ப்ரொபகேட், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், பத்திரிகை சுதந்திரம் அதையும் உள்ளடக்கியது தான் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ். அடுத்து பாருங்க, ரைட் டு அட்வர்டைஸ், மேக்கிங் அட்வர்டைஸ்மெண்ட், ரைட் டு அட்வர்டைஸ்மெண்ட் அதையும் சேர்த்தது தான் அப்படின்னு சொல்றாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டையும் சேர்த்ததாயா இந்த இது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 4 என்ன சொல்றாங்க பாருங்க, அகெயின்ஸ்ட் டேப்பிங் ஆஃப், டேப்பிங் அப்படின்னு சொல்றாங்க, டேப்பிங் என்னது, டெலிஃபோனை ஒட்டு கேட்கறது, அதுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா 5வது, சோ ரைட் அகெயின்ஸ்ட் டேப்பிங், ரைட் டு டெலிகாஸ்ட், டெலிகாஸ்ட் பாருங்க, முதல் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்பது இவற்றையும் உள்ளடக்கியது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் தன்னுடைய பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு. 1, பரப்புரை நிகழ்த்துவது, பிரச்சாரம் செய்வது, அதுவும் ரைட் டு ஸ்பீச் தான் அப்படின்ட்டு சொல்லுது. அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை வாயிலாக நான் பேசுறேன் அப்படின்ட்டு அர்த்தம், அப்போ இது உள்ளடக்கியது. இதை எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க, பத்திரிகை சுதந்திரம் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 7 கீழ் வழங்கப்பட்டிருக்குன்னா 19 வழங்கப்பட்டிருக்கு, 19 ரைட் டு ஸ்பீச் என்பது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு எடுக்கலாம். அடுத்ததா ரைட் டு அட்வர்டைஸ், ரைட் டு அட்வர்டைஸ் மேக்கிங் அட்வர்டைஸ்மெண்ட், பத்திரிகைகளில் நம்முடைய நிறுவனத்தை பற்றியோ தன்னை பற்றியோ விளம்பரம் கொடுப்பதற்கான உரிமையும் இதில் வழங்கப்படுது. ரைட் அகெயின்ஸ்ட் டேப்பிங் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸ், டெலிஃபோனை ஒட்டு கேட்கறதுக்கு எதிரான ப்ரொடெக்ஷனாக கான்ஸ்டியூஷன் நம்ம கொடுக்குது. ஆமாம், என்னுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுதா, படக்கூடாது, அந்த ப்ரொடெக்ஷன், அந்த ப்ரொடெக்ஷன் கான்ஸ்டியூஷன் நம்ம கொடுக்குது. ஆனால் இதுலையும் விதிவிலக்குகள் இருக்கு, நம்ம பார்த்தோம் இல்லையா, சப்ஜெக்ட் டு தட் ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம், அரசு நினைத்தால் காரணம் மிக்க கட்டுப்பாடுகளை இதில் விதிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ டேப்பிங் ஆஃப் டெலிஃபோன் அது ஓகே, ரைட் டு டெலிகாஸ்ட், ரைட் டு டெலிகாஸ்ட், பத்திரிகையில் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம், விளம்பரம் பப்ளிஷ் பண்ணுறோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்,
ரைட் டு டெலிகாஸ்ட் ஆல்சோ. மீடியாவில் போய் என்ன பண்ணலாம், என்னுடைய நிகழ்ச்சிகளை என்னுடைய கம்பெனி விளம்பரங்களை என்ன பண்ணலாம், பிரசுரம் செய்யலாம் அல்லது வெளியிடலாம், டெலிகாஸ்ட் ஒளிபரப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒளிபரப்பு அப்படின்ட்டு சொல்லலாம். இது பரப்புரை நிகழ்த்தலாம், பத்திரிகைகள் மூலமாக பேசலாம், விளம்பரம் செய்யலாம். டெலிஃபோனை ஒட்டு கேட்கறது வந்து ப்ரொடெக்ஷன் கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது. அப்புறம் ரைட் டு டெலிகாஸ்ட், பத்திரிகைகள் விளம்பரம் பண்ற மாதிரி ரேடியோ மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யலாம். இதுவும் உள்ளதுதான், இந்த 19 ரைட் டு ஸ்பீச்ல உள்ளடக்கம். யார் சொல்றா, உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அப்போ 5 மட்டும்தான் கொடுக்குறாங்களா, இல்ல உச்ச நீதிமன்றம் வேற என்ன சொல்லுது, 6 விஷயத்தையும் சொல்லுது. 6 விஷயத்தையும் சொல்லுது. 6 விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தான் உரிமையை கொடுக்குது. வேற என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட்டு 6, 7, 8, 9, 10 என்னன்னா ரைட் டு டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. போராட்டங்கள் நடத்துறது, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதுக்கான உரிமையை நம்ம கொடுக்குது. 6 ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட் அகெயின்ஸ்ட் பந்த். பந்தால் நம்ம பாதிக்கப்படுறோமா, அதுக்கு எதிரான உரிமையை கொடுக்குது. அகெயின்ஸ்ட் பந்த் பாருங்க, பந்துக்கு எதிரான உரிமை அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்ததா ரைட் டு நோ அபவுட், நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், கவர்மெண்டுடைய செயல்பாடுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், கவர்மெண்டுடைய செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கலாம், நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். அதுக்கப்புறம் ஓடா பிரீஃபா பார்ப்போம், ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். அதுக்கப்புறம் ரைட் டு டெமான்ஸ்ட்ரேட் பார்த்தோம், 8, 9 வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அகெயின்ஸ்ட் பந்த், ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், ரைட் டு பி சைலன்ட் ஆர் சைலன்ஸ், அமைதியாக இருப்பதற்கான உரிமையையும் கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது. ரைட் டு பி சைலன்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம். அடுத்ததா ரைட் டு ப்ரீ சென்சார்ஷிப், ரைட் அகெயின்ஸ்ட் ப்ரீ சென்சார்ஷிப், அகெயின்ஸ்ட் ப்ரீ சென்சார்ஷிப், சென்சார்ஷிப் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க பாருங்க. ஆஃப் ப்ரெஸ் ஆர்ட் மேகசின் நியூஸ் பேப்பர் அப்படின்ட்டு எடுக்கலாம். சரி ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ உச்ச நீதிமன்றம் அந்த ரைட் டு ஸ்பீச் என்பது நம்ம வாய்மொழியாக பேசுறது, பத்திரிகைகள் எழுதுறது, அதே மாதிரி கேள்வி சித்திரங்கள் வரைவது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் உச்ச நீதிமன்றம் 10 விஷயங்களை சொல்லிச்சு, முதல் 5 விஷயங்களை பார்த்தோம். இப்போ 6 விஷயம் என்னன்னா ரைட் அகெயின்ஸ்ட் பந்த். இப்போ பந்தினால் நம்ம பாதிக்கப்படுறோமா, அதற்கு எதிரான உரிமையை யார் கொடுக்குது, இந்த ஆர்டிக்கிள் 19 கொடுக்குது. அடுத்ததா 19:1 கொடுக்குது. அடுத்ததா ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை அப்படின்ட்டு சொல்றாங்க. அதையும் சேர்த்தது தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், நமக்கு ஆர்டி ஆக்ட்லாம் இருக்கு இல்லையா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005, அது மூலமா அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதையும் சொல்றாங்க. அடுத்து ரைட் டு பி சைலண்ட், நம்ம யாரும் பேசணும்னு சொல்லி கேட்க முடியாது. நீங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்களா, என்ன பண்ண போறீங்க, எப்ப ஆரம்பிப்பீங்க, இது அவங்களுடைய விருப்பம் சரியா. இது வந்து அதை நம்ம போட்டு தொந்தரவு பண்ண முடியாது. ஆக அமைதியாக இருப்பதற்கான உரிமையும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு, அந்த ப்ரொடெக்ஷன் கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது சரியா. தேவைப்பட்ட இடங்கள்ல அரசாங்கம் இது பண்ற இடங்கள்ல மட்டும் பேசினா போதும், நம்முடைய விருப்பப்படி நம்ம பேசலாம். அந்த ப்ரொடெக்ஷன் கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது, ரைட் டு பி சைலண்ட், அமைதியாக இருப்பதற்கான உரிமையும் கொடுக்குறோம். பேச்சுனா இப்போ ஃப்ரீடம் எக்ஸ்பிரஷன், அது அமைதியாகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லுது, ரைட் டு பி சைலன்ஸ். ரைட் அகெயின்ஸ்ட் ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பத்திரிகைகள் தணிக்கை செய்யப்பட்டு வருதா, மீடியாக்கள் தணிக்கை செய்யப்பட்டு வருது, அப்படி தணிக்கைக்கு எதிரான ப்ரொடெக்ஷனையும் கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது. தணிக்கை செய்யப்படாமல் இருப்பதற்கான பாதுகாப்பும் இதுதான். நான் பேசுறது அரசாங்கம் தணிக்கை பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லக்கூடியதான் இது. கடைசியாக ரைட் டு டெமான்ஸ்ட்ரேட், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது, கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்துறோம் இல்லையா, அதையும் 19 ரைட் டு ஸ்பீச்ல தான் கொண்டு வர்றாங்க. நான் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துவேன், ஆமா அதனுடைய உரிமை ஆர்டிகிள் 19 ரைட் டு ஸ்பீச்ல எனக்கு அதுவும் உள்ளடங்கியதுதான் அப்படின்ட்டு யார் சொல்றான், உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஆக இந்த 10 விஷயங்களும் ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இதில் உள்ளடங்கியது அப்படின்ட்டு யார் சொல்றா, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்ப இதையும் நம்ம சேர்த்துதான் பார்க்கணும். சரி ரைட்டு, அப்போ ஆர்டிக்கிள் 19 ஒன்று ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ இப்போ எல்லாமே கிடைக்குமா நமக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா இஷ்டத்துக்கு விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஸ்டேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அரசு கட்டுப்பாடுகளை விதிக்கலாம், ஸ்டேட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அரசு கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். எப்பெல்லாம் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம்,
சரியா? ஸ்டேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அரசு இது காரணம் மிக்க கட்டுப்பாடு, ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அரசு காரணம் மிக்க கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றோம். அப்ப என்னென்ன காரணம் மிக்க கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன காரணங்களுக்காக விதிக்கலாம்? ஒன்று, இன் ஃபேவர் ஆஃப் சாவர்னிட்டி, அரசின் இறையாண்மை காக்கும் பொருட்டு, அண்ட் இன்டெகிரிட்டி, நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்றியா, இன்டெகிரிட்டி. இந்த காரணத்துக்காக இந்த பேச்சுரிமை மீது கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். ரெண்டு, ஸ்டேட் செக்யூரிட்டி, நேஷன்ஸ் செக்யூரிட்டி, நாட்டின் பாதுகாப்பு, நேஷன்ஸ் செக்யூரிட்டி, நாட்டின் பாதுகாப்பு கருதி கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். மூணாவது, சாவர்னிட்டி, பப்ளிக் டிசார்டர், சட்டம் ஒழுங்கு களையலாம் அப்படின்னு நினைச்சா அரசாங்கம் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். வேற, ரிலேஷன்ஸ் வித் நெய்பர் கண்ட்ரி, அண்டை நாடுகளுடைய உறவுகள் பாதிக்கலாம் நெய்பரிங் கண்ட்ரி, அதனால விதிக்கலாம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இதுக்காக நம்ம தடை விதிக்கலாம். பாருங்க, இன்னும் சில காரணங்கள் இருக்கு. ஆக பேச்சு சுதந்திரம்னு கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. நம்ம பார்த்தோம், இந்தியர்களுக்கு மட்டுமே கிடைக்குது ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனா அரசாங்கம் நினைத்தால் அதையும் கட்டுப்பாடுகள் போடலாம். சரியா? அரசு நினைத்தால் அதன் மீது கட்டுப்பாடுகள் போடலாம். என்ன காரணங்களுக்காக? நாட்டின் இறையாண்மை பாதிக்குது. நிறைய வழக்குகள் நம்ம பார்க்கறோம், தமிழ்நாட்டில் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக பேசினார் அப்படின்னா பேசுறதுக்கு தடை விதிக்கலாம், விதிக்கலாம். அடுத்ததா, இன்டெகிரிட்டி, நாட்டின் ஒற்றுமைக்கு, தேசம் ஒண்ணு, அப்ப தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக தனி நாடு கேட்கலாம் அப்படின்னா அது என்னது? ஒற்றுமைக்கு எதிரான பேச்சு. அப்போ பேச்சுரிமை தடை செய்யப்படலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்ததா, நாட்டின் பாதுகாப்பு, ஒருவர் தேசத்தின் பாதுகாப்புக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னா என்ன பண்ணலாம்? அவருடைய பேச்சு சுதந்திரம் பறிக்கப்படலாம். பப்ளிக் டிசார்டர், ஒருவருடைய பேச்சு அந்த பகுதியுடைய சட்டம் ஒழுங்கை குலைக்கின்ற மாதிரி இருக்குதா, அப்ப என்ன பண்ணலாம்? அதன் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். அடுத்ததா, ஒருவருடைய பேச்சின் காரணமாக நம்முடைய அண்டை நாட்டு உறவுகள் பாதிக்கப்படுதா அப்படின்னா அதன் மீது தடைகள் விதிக்கலாம். அடுத்ததா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்புக்கு. நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கு பேசக்கூடாது, ஆனால் அவர் இப்படி பேசுறாரு, அப்ப என்ன பண்ணலாம்? தடை விதிக்கலாம். ஆக இந்த காரணங்களுக்காக ஒருவருடைய பேச்சுரிமை தடைகள் செய்யப்படலாம் அப்படின்ட்டு சொல்றோம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்ட்டு சொல்றோம். சரியா? அப்ப இதன் காரணமாக ஒருவருடைய பேச்சுரிமைகள் தடை செய்யப்படலாம் அப்படின்ட்டு சொல்றோம். ரைட், ஓகே. அப்போ 19ல் ஒன்று தான் பார்த்துருக்கோம், 19ல் 2 என்ன பார்த்தோம்? என்னது? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிள், கூடுவதற்கான உரிமை. இது ரொம்ப சிம்பிள் தான். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிள், கூடுவதற்கான உரிமை. இதுல 19ல் 2 ஞாபகம் வச்சுக்கலாம். 19ல் 2 என்னது? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிள், கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை. சரியா? முதல்ல பேசுவதற்கான உரிமை பார்த்தோம், அதுல ரெண்டாவது என்னது? கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை, அசம்பிள் கூடுவதற்கான உரிமை. இங்க பொது இடங்கள், சரியா? பொது இடங்கள் தான் இது பொருந்தது. இதுல ரெண்டு விஷயங்கள், அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு கொடுப்பாங்க, அமைதியாக கூடுவதற்கு. ரெண்டு, வித்தவுட் ஆர்ம்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, எந்த வித ஆயுதங்கள் இன்றி கூடுவாங்கன்னா, அப்போ ஒரு வன்முறை நடக்குது, சாதி கலவரங்களாம் நடக்குதுன்னா ஆயுதங்களோட கூடுறாங்க, அப்ப அதுக்கு பெர்மிஷன் உண்டா? கூடுவதற்கு எனக்கு கான்ஸ்டிடியூஷன் உரிமை கிடைக்கு அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அமைதியாக கூடுவதற்கு தான் உரிமை கிடைக்கும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிள், சரியா? கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை, ஆனால் ஆயுதங்கள் இன்றி கூட்டுவதற்கான உரிமை, அமைதியாக கூட்டுவதற்கான உரிமை அப்படின்ட்டு தான் சொல்றோம். தட் இஸ் நோ வயலன்ஸ், நோ வயலன்ஸ் அப்படின்னு மின் பண்றாங்க. நோ ரியாக்ஸ், கலவரம் பண்றதுக்கோ இது அப்படி கொடுத்ததாக நம்ம கருத முடியாது. நோ வயலன்ஸ், நோ ரியாக்ஸ், கிளர்ச்சி பண்றதுக்கோ கலவரம் பண்றதுக்கோ அந்த உரிமை கிடையாது, அமைதியாக தான் கூடணும், ஆயுதம் இன்றி கூடணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் என்னது? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிள் அப்படின்ட்டு சொல்றோம். சரியா? கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை கான்ஸ்டிடியூஷன் நமக்கு வழங்கப்படுது. சரி, இதுலயும் அரசுடைய கட்டுப்பாடுகள், ஸ்டேட் கேன்
இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அரசு என்ன காரணங்களுக்காக கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் அப்படின்னா, இதுவும் ரெண்டு காரணம் தான். ஒன்று நம்ம பார்த்தோம், இன்டெகிரிட்டி அண்ட் சாரனிட்டி, நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இருக்கலாம் அண்ட் இன்டெகிரிட்டி, இந்த காரணத்துக்காக இருக்கலாம். சரியா, கூட்டம் கூடுவது தேசத்தின் இறையாண்மைக்கும் தேசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரானதாக இருந்தா தடை விதிக்கலாம். ரெண்டு, அகெயின்ஸ்ட் பப்ளிக் ஆர்டர், சட்டம் ஒழுங்கை குலைக்கும் வகையில் இருக்கா அப்படின்னு என்ன பண்ணலாம், அதன் மீது தடை விதிக்கலாம். அப்ப ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதான் அங்க இதுல முக்கியமான விஷயங்கள். அந்த நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம், நீ அமைக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் அரசாங்கத்துடைய அரசின் இறையாண்மைக்கு, நாட்டின் இறையாண்மைக்கு, நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்குதா, அதன் மீது தடை விதிக்கலாம். ரெண்டு, அகெயின்ஸ்ட் பப்ளிக் ஆர்டர், சட்டம் ஒழுங்கை, லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில அல்லது பொது ஒழுங்கு அப்படின்னு சொல்றோம், பொது ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில இருக்கா அப்படின்னா அதன் மீது தடை விதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது வேற என்ன பார்க்கணும்னா, சிஆர்பிசி, இது இதன் மூலமாக இப்படி தடை பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, சிஆர்பிசியில ரூல் நம்பர் அல்லது ஆர்டிகிள் நம்பர் 144 போடுறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கூட்டம் கூடுவதற்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் சிஆர்பிசியில 144 அடிப்படையில் அசம்பிள் ஆவதற்கு தடை விதிக்கலாம். யாரு, ஸ்டேட், ஸ்டேட்னா யாரு, அரசு, மாநிலம் எடுக்கூடாது, அரசு காரணமிக்க கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, இட் மே லீட்ஸ் டு என்னது, ஹெல்த், அகெயின்ஸ்ட் ஹெல்த், சேஃப்டி, சரியா, பப்ளிக் ட்ராங்குலிட்டி, பப்ளிக் ட்ராங்குலிட்டி அப்படின்னு சொல்றோம், ட்ராங்குலிட்டி, பொது அமைதிக்கோ சுகாதாரத்துக்கோ பாதுகாப்புக்கோ எதிரானது நீ நடத்தக்கூடிய கூட்டம், இஃப் இட் அகெயின்ஸ்ட் அகெயின்ஸ்ட் பப்ளிக் ட்ராங்குலிட்டி, பப்ளிக் ஹெல்த் அண்ட் பப்ளிக் சேஃப்டி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, விதி 144 கீழ் எந்த இது சட்டம், சிஆர்பிசின்னு சொல்றோம், சிஆர்பிசினா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னு பேரு, 1973 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அல்லது சொல்லலாம் குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973, விதி 144 கீழ் அரசு நினைத்தால் என்ன பண்ணலாம், தடை பண்ணலாம், என்ன பண்ணலாம், பொது பாதுகாப்புக்கோ அல்லது பொது சுகாதாரத்திற்கோ அல்லது பொது போக்குவரத்துக்கோ பொது அமைதிக்கோ குந்தகம் விளைவிக்கும் வகையில் நீங்கள் கூட்டம் நடத்தினால் விதி 144 சிஆர்பிசி சட்டம் 1973 கீழ் உங்களுடைய கூட்டம் ரைட் டு அசம்பிள் என்பதற்கு அரசு தடை விதிக்கலாம். சரியா, ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அரசு தடை விதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விதியும் கீழ், 144. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஐபிசி வேற இருக்கு, இந்தியன் பீனல் கோட்ல சொல்றாங்க, ஆர்டிகிள் 141, விதி 141, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் அன்லாஃபுல் அசம்பிள், அசம்பிளி அப்படின்னு சொல்லலாம், சட்டவிரோத கூட்டம் எதன் கீழ் தடை செய்யப்படுது, விதி 141 கீழ் தடை செய்யப்படுது. என்ன சட்டம், ஐபிசி, இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்றோம், இந்திய குற்றவியல் சட்டம் அப்படின்னு சொல்றோம், இந்தியன் பீனல் கோட் விதி 141 கீழ் அன்லாஃபுல் அசம்பிளி ஆஃப் 5 or more, 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு இடத்தில் கூடுவது தடை செய்யப்படுகிறது. என்ன விதியின் கீழ், விதி 141 கீழ். அப்போ பாருங்க, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம், அதுல 10 விஷயங்களை பார்த்தோம். ரெண்டாவது, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிள், கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை, கூட்டம் கூட்டுறதுக்கு உரிமை இருக்கு ஆனா பீஸ்ஃபுல்லா கூடணும், வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதங்கள் இன்றி கூடணும், அந்த உறுதி இருந்தாதான் கூட்டங்களை நடத்த முடியும். இதுலயும் அரசு காரணமிக்க கட்டுப்பாடுகளை விதிக்கலாம், நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக அந்த கூட்டம் இருக்குமானால் தடை விதிக்கலாம். ரெண்டு, பொது ஒழுங்கை சீர்கெடுக்கும் வகையில் அந்த கூட்டம் இருக்குமானால் அரசு தடை விதிக்கலாம். இதற்காக வழிவகை செய்யக்கூடிய விதிகள் தான் என்னது, சிஆர்பிசி 1973 சட்டத்தின் கீழ் விதி 144 கீழ். சோ பொது பொது சுகாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துமானால், பொது பாதுகாப்புக்கு எதிராக இருக்குமானால், போக்குவரத்துக்கு எதிராக இருக்குமானால் போன்ற காரணங்களுக்காக என்ன பண்ணலாம், அரசு விதி 144 கீழ், சிஆர்பிசி சட்டம் 1973 கீழ் என்ன பண்ணலாம், தடை விதிக்கலாம். அதே மாதிரி
இந்திய தண்டனை சட்டம் விதி 141 கீழும் என்ன பண்ணலாம்? அந்த கூட்டங்கள் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கூடுவதற்கு ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அரசு காரணமிக்க செயல்பாடுகள், அந்த காரணமிக்க கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதான் என்னது? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிள். அடுத்தது என்ன பார்த்தோம்? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிள் பார்த்தோம். கூட்டம் கூட்டுறாங்க, கூட்டம் கூட்டம் என்ன பண்றாங்க? ஸோ முதல்ல பேசுறாங்க, பேசினா கூட்டம் கூடுது, கூட்டம் என்ன பண்றாங்க? சங்கம் அமைக்கிறாங்க. ரைட் டு ஃபார்மிங் அசோசியேஷன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். அப்போ ரைட் டு ஸ்பீச் பார்த்தோம். அடுத்த ரைட் டு ஆர்டிகிள் 19 கீழே ரைட் டு ஸ்பீச் பார்த்தோம், ரைட் டு அசம்பிள் பார்த்தோம். அடுத்து மூணாவது நம்ம பார்க்க வேண்டியது ரைட் டு ஃபார்ம். என்னெல்லாம் என்னெல்லாம் ஃபார்ம் பண்ணலாம்? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஃபார்மிங் என்ன பாருங்க, அசோசியேஷன் அசம்பிள் ஆவாங்க, என்ன பண்ணுவாங்க, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணலாம். சரியா? அசோசியேஷன் சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம், யூனியன், தட் இஸ் ட்ரேட் யூனியன் சொல்லலாம், சொசைட்டி சொசைட்டி ஃபார்ம் பண்ணலாம். சரியா? கிளப்பு கிளப்பு ஃபார்ம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ரைட்டு. ஆர்டிகிள் 19(3) ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஃபார்மிங் அசோசியேஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம். தமிழில் சங்கம் சொல்கிறோம், அசோசியேஷன். இப்போ ட்ரேடர்ஸ்னா அசோசியேஷன் சொல்லுவோம். சரியா? அப்போ வர்த்தகர்கள் சங்கம் அப்போ அசோசியேஷன் சொல்கிறோம். ட்ரேட் யூனியன்னா ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். சங்கம் தொழிலாளர்களுக்கானதுன்னா யூனியன் அப்படின்ட்டு சொல்கிறோம். முதலாளிகள்னா ஃபெடரேஷன் அசோசியேஷன் அப்படிலாம் சொல்லுவோம். ஃபெடரேஷன் பொழுதுபோக்கு நேச்சர்னா என்னது? கிளப்பு. ஒரு சர்வீஸ் நேச்சர்னா சொசைட்டி, சொசைட்டிஸ் ஆக்ட் 1861 அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சர்வீஸ் பண்ணுறதுனா சொசைட்டி ஃபார்ம் பண்ணலாம், கிளப்பு அமைக்கலாம். ரெக்ரியேஷன் நேச்சர்னா கிளப்பு, முதலாளிகள்னா அசோசியேஷன் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லலாம், தொழிலாளர்கள்னா யூனியன் சொல்லுவோம். அப்போ கூட்டத்தை கூட்டுறோம், அடுத்து என்ன பண்ணுறோம், இது அமைப்பதற்கான உரிமை நமக்கு கிடைக்குது. சரியா? ஆர்டிகிள் 19 கீழே ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அசோசியேஷன்ஸ் கிளப்ஸ் சொசைட்டிஸ் இதற்கான உரிமை கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள் 19(3) மூணாவது விஷயம் நமக்கு கொடுக்குறாங்க. இதுலயும் அரசாங்கம் நினைச்ச ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எதுக்கெல்லாம் விதிக்கலாம்? ஒரு இதே தான், சாரனிட்டி இறையாண்மை அண்ட் எனக்கு இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு இன்டெகிரிட்டி இதுக்காக விதிக்கலாம். ரெண்டாவது பப்ளிக் டிஸ்ஆர்டர், அதனால சட்டம் ஒழுங்கு குலையுது, பொது ஒழுங்கு குலையுது அப்படின்ற நோக்கத்துக்காக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிக்கப்படலாம். மூணாவது மொராலிட்டி. சரியா? விதிகளுக்கு உட்பட்டு நடத்தி விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். ஒரு சங்கம் அமைக்கிற விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு சங்கத்தோட நோக்கம் இந்தியாவில இருந்து விடுதலை ஆகி தனியா பிரிகிறது அப்படின்ட்டு அது வந்து மொராலிட்டிக்கு அகெயின்ஸ்ட் தான். சங்கம் அமைக்கிறதுக்காக வந்துட்டு நாங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நடத்திய விதிகளுக்கு உட்பட்டு அதன் மீது கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு ஸ்டேட் கேன் இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸ்டேட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம். இந்த மூன்று காரணங்களுக்காக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஸ்டேட்டு போடலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான். ஸோ ஆர்டிகிள் 19(3) ரைட் டு ஃபார்மிங் அசோசியேஷன்ஸ். ஸோ ரைட் டு ஃபார்மேஷன் ஆஃப் அசோசியேஷன்ஸ் இதில் இந்த மூன்று காரணங்களுக்காக அரசு காரணமிக்க கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, அப்போ இவங்க அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்களே, இந்த அசோசியேஷன் இருக்குதா? இருக்குது. இந்த அசோசியேஷனுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ரெகக்னிஷன் அதுக்கு நோ ரைட்ஸ், அது வந்து உறுதியாக கேட்க முடியாது. நோ ரைட்ஸ் டு அப்டெயின் ரெகக்னிஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் சங்கம் ஆரம்பிப்பேன், அரசுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. பாருங்க, விதி 19(3) ரைட் டு ஃபார்மேஷன் ஆஃப் அசோசியேஷன் சொல்லுது. அசோசியேஷன் ஃபார்ம் பண்றோம், ஆனால் அதன் மீது அரசாங்கம் நினைத்தால் காரணமிக்க கட்டுப்பாடுகளை போடலாம். ஓகேதான். சரி, இன்னொன்னு, அரசு அந்த சங்கத்தை கண்டிப்பாக அங்கீகரிக்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. அப்போ அங்கீகாரம் என்பது உரிமையாக கொடுக்கப்படுதா? நான் ட்ரேட் யூனியன் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு அரசாங்கம் ரெகக்னிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இப்போ அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில சங்கங்கள் அரசினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, சில சங்கங்கள் ஊழியர்களுடைய ஆதரவை பெற்றிருந்தாலும் அங்கீகரிக்கப்படலை. அப்போ கான்ஸ்டியூஷன் அந்த ப்ரொடெக்ஷன் இல்லை, அங்கீகாரம் அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் இதில் வழங்கப்படலை. வேற என்ன இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ரைட் டு ஃபார்ம் ஆஃப் அசோசியேஷன், நீ சங்கம் அமைக்கிற, ஓகே, இந்த சங்கம் அமைக்கிறதுக்கான உரிமை தான் கொடுக்குறத தவிர நோ ரைட் டு ஸ்ட்ரைக் அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுல இப்படி கொடுக்கப்பட்ட உரிமை ரைட் டு ஸ்ட்ரைக்காக கருத முடியாது.
நோ ரைட்ஸ் டு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றாங்க. நீ சங்கம் அமைச்சிட்டேன்றதுக்காக ஸ்ட்ரைக் பண்றதுடைய உரிமை அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நோ ரைட்ஸ் டு ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு தெளிவுபடுத்தி சொல்றாங்க. சரியா, நம்ம முதலையும் பார்த்தோம், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்லையும் பார்த்தோம், அதுல என்னது அகெயின்ஸ்ட் பந்த், பந்துக்கு எதிரான உரிமை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா, பந்துக்கு எதிரான உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இதுலையும் சொல்றாங்க, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் அசோசியேஷன்ல அசோசியேஷன் அமைக்க உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன், அதுக்காக அதை நான் ரெகனைஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நான் மீன்ஸ் அரசு ரெகனைஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டு, சங்கம் அமைக்கிறதுக்கு உரிமை இருக்கே தவிர நீ ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான உரிமை இதில் வழங்கப்படலை அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப தொழிலாளிகள் செய்தால் அதுக்கு பேர் ஸ்ட்ரைக், லேபர்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ் செய்தால் அதுக்கு பேர் ஸ்ட்ரைக்கு. இன்கேஸ் முதலாளிகள் அவங்களுடைய அசோசியேஷன் இருக்கு இல்லையா, சவுத் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப முதலாளிகளே கம்பெனியை க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் லாக் அவுட், நோ ரைட் டு லாக் அவுட். இது வெப்பன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வெப்பன் ஆஃப் எம்ப்ளாயி, வெப்பன் ஆஃப் எம்ப்ளாயர் என்பது லாக் அவுட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முதலாளியுடைய ஆயுதம் லாக் அவுட், அவங்க அசோசியேஷன் வச்சிருக்காங்க, நீ ஸ்ட்ரைக் பண்ணி தான் லாக் அவுட் பண்ணுவேன்ட்டு கம்பெனி இழுத்து மூட்டு போடுவாங்க. சரியா, அப்படி பண்றதுக்கும் உரிமைகள் இதுல வழங்கப்படலை. நீ சங்கமிக்கிறதுக்கு தான் உரிமை இருக்கே தவிர முதலாளிகள் லாக் அவுட் பண்ணி இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்றதுக்கோ தொழிலாளிகள் வேலைநிறுத்த போராட்டங்கள் நடத்துவதற்கோ இந்த 19(3) அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்ட்டு தெளிவுபடுத்தி சொல்றாங்க. அப்ப ரைட் டு ஃபார்ம் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அசோசியேஷன் இது 19(3). அடுத்து ஆர்டிகல் 19(4), அசோசியேஷன் அமைச்சா என்ன பண்ணுவாங்க, ரைட் டு மூவ். சரியா, ரைட் டு மூவ் த்ரூ அவுட் இந்தியா, த்ரூ அவுட் த கண்ட்ரி. 19(4) என்ன பாக்குறோம், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப், ரைட் டு மூவ். சரியா, மூவ் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்றோம், எங்கேயும் போலாம், மூவ்மெண்ட் த்ரூ ஆஃப் த்ரூ அவுட் இந்தியா, த்ரூ அவுட் நாடு முழுக்க எங்கும் செல்வதற்கான உரிமை அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா இன்டெகிரிட்டி சொல்லுது, இந்திய தேசம் என்பது ஒண்ணுதான். அது மூலம் விடுதலைக்கு மேல பல்வேறு தேசங்களாக பிரிஞ்சு விடணும், பிரிட்டிஷார் வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு இன்டெகிரிட்டி ஃபீலிங் வரணும், இந்தியா என்பது யூனிட்டி இன் டிவர்சிட்டி சொல்றோம் இல்லையா, ஆமா ஒரு ஒருமைப்பாடு வரணும், இன்டெகிரிட்டி வரணும் அப்படின்றதுக்காக நாடு முழுக்க எங்கும் செல்லும் உரிமையை கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது. நாடு முழுக்க எங்கும் செல்வதற்கான உரிமை, ரைட் டு மூவ், நாடு முழுக்க எங்கும் செல்வதற்கான உரிமையை இந்த ஆர்டிகிள் 19(4) கொடுக்குது. சரியா, எங்கும் போகலாம், இந்தியாவில் எங்கேயும் போகலாம், எங்கும் செல்வதற்கான உரிமை கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது. இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஸ்டேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம். என்ன காரணங்கள் போடலாம், ரெண்டு காரணத்துக்காக போடலாம். ஒன்று, வெல்ஃபேர் ஆஃப் தி பப்ளிக், பொதுமக்கள் நலன் கருதி போடலாம், வெல்ஃபேர் ஆஃப் பப்ளிக். இன்னொன்னு வெல்ஃபேர் ஆஃப் எஸ்டி, வெல்ஃபேர் ஆஃப் எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ், தட் இஸ் பழங்குடியின மக்கள் நலனுக்காக அந்த கட்டுப்பாடுகளை போடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீஜனல் ரெசல்யூஷன்ஸ் பேஸ்ட் ஆன் டூ ஃபேக்டர்ஸ், ஒன்னு ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் பப்ளிக், பொதுமக்களின் நலன் கருதி ஒரு குடிமகனே ஒரு அமைப்பை ஒரு இடத்துக்கு போறதுக்கு தடை விதிக்கலாம் சொல்லலாம். சரியா, ஆமா பாருங்க இந்த கேஸ் பாருங்க, அப்படி யார தடை பண்ணலாம்னா உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு, ப்ராஸ்டியூட்ஸ் தடை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ப்ராஸ்டியூட்ஸ் பாலின தொழில் ஈடுபடக்கூடியவர்களை தடை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுமக்களுடைய நலன் கருதி இப்போ விதி 19(4) கீழ் ஒரு குடிமகன் இந்தியா முழுக்க எங்கும் செல்லலாம், இது என்னுடைய தேசம், இந்தியா முழுக்க எங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்றோம். இன்கேஸ் ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மற்ற நாடுகள் இது ரொம்ப இருக்கு, கால்பந்து போட்டிகள் நடக்குது அப்படின்னா அங்கே உலகெங்கிலும் இருந்தும் பாலின தொழிலாளிகள் வந்து குவிப்பாங்க. சரியா, அப்போ அது பொதுமக்களுடைய உடல்நலுக்கு கேடானதாக அரசு நினைக்கலாம். அப்போ உச்ச நீதிமன்றம் தன்னுடைய ஒரு டைரக்ஷன்ல சொல்லியிருக்கு, ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்டியூட்ஸ் கேன் பி ப்ரொஹிபிட்டட், பாலின தொழிலாளிகள் ஒரு பகுதிக்கு செல்வதை தடை செய்யலாம். யாருடைய நலன் கருதி, வெல்ஃபேர் ஆஃப் தி பப்ளிக், பொதுமக்களுடைய நலன் கருதி தடை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, மூவ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்டியூட்ஸ் கேன் பி ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. அதே மாதிரி மும்பை ஹைகோர்ட் ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்கு, மும்பை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்கு, என்ன சொல்லுது, மூவ்மெண்ட் ஆஃப் ஹெச்ஐவி பேஷன்ஸ், ஹெச்ஐவி பேஷன்ஸ், ஆமா இதன் மூலமாக அந்த நோய் பரவலாம், ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடிமகன் நாடு முழுக்க எங்கும் செல்வதற்கு கட்டுப்பாடுகளை அரசு விதிக்கலாம். என்ன நலன் கருதி, பொதுமக்கள் நலன் கருதி.
விதிக்கலாமா? ஆமா விதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க பொதுமக்கள் நலன் கருதி. அப்ப ரெண்டு காரணங்களுக்காக ப்ராஸ்டியூட்ஸ் மற்றும் HIV பேஷண்ட்ஸை ஒரு பகுதியில் ஒரு பகுதிக்கு செல்வதற்கு அரசு நினைத்தால் பொதுமக்கள் நலன் கருதி கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அரசு நினைத்தால் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொன்னு வெல்ஃபேர் ஆஃப் தி எஸ்டி. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இப்ப விளையாட்டுப் போட்டிகள் நடக்குது, உலகக்கோப்பை நடக்குது, உலகக்கோப்பை கால்பந்தோ கிரிக்கெட்டோ நடக்குன்னா அங்கே விபச்சாரிகள் குவி வந்து இயல்பு. இது வந்து அது என்ன ஆகும், அந்த பகுதியில் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஆகும், HIV பரவலாம். ஸோ மக்கள் நலனுக்கு எதிரானது அப்படின்ட்டு இந்த ரெண்டு நடவடிக்கைகளையும் என்ன பண்ணலாம், ப்ராஸ்டியூட்ஸ் மற்றும் HIV நோயாளிகளுடைய நடவடிக்கையை அரசு நிலையத்தால் தடை செய்யலாம். ரெண்டாவது விஷயம் வெல்ஃபேர் ஆஃப் தி எஸ்டி, பழங்குடியின மக்கள் சரியா, அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கும் ஒரு இந்திய குடிமகன் செல்வதற்கு அரசு நிலையத்தால் தடை விதிக்கலாம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல சில பகுதிகளில் கட்டுப்பாடுகள் இருக்கு சரியா. இங்க நம்ம சமீபத்தில் பார்த்தோம் அந்தமான், அந்தமான்லையும் பார்த்தீங்கன்னா சில வகையான பழங்குடியின மக்கள் இருக்காங்க, ஜாராவாஸ் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கென்று ஒரு கல்ச்சர் இருக்கு சரியா, அவர்களுக்கென்று ஒரு மொழி இருக்கு, லாங்குவேஜ் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அவங்க வந்து தேசிய நீரோடத்திலே இணைய மாட்டாங்க. இப்போ ஜாராவாஸ் பழங்குடியின மக்கள் இருக்காங்க, சமீபத்தில் கூட இந்த அந்தமான் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு ஒரு சுற்றுலா பயணி வந்து கொல்லப்பட்டார். அப்போ அவங்க வந்து தேசிய நீரோட்டத்தில் இணையலை, அவங்க ஒரு தனி கலாச்சாரம் பண்பாடு மற்றும் ஒரு மொழியை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த பகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறது, அந்த பகுதியில் போய் என்ன பண்ணுறது, கற்றுக் கொடுக்கவும் போகிறது, அந்த பகுதியில் போய் ப்ரொபகேட் பண்ணலாம் முடியாது, நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் முடியாது. அரசு நினைத்தால் அந்த பகுதியில் வெளி நபர்கள் இந்திய குடிமகனாகவே இருக்கட்டும், இந்திய குடிமகனோ வெளிநாட்டவரோ அங்கே செல்வதற்கு அரசு நினைத்தால் கட்டுப்பாடுகளை போடலாம். காரணம், பழங்குடியின மக்கள் தங்களுக்கென்று உள்ள கலாச்சாரம் பண்பாடு கல்வி அமைப்பு முறையை பேணுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு, அங்கே போய் நான் போவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அரசு நினைத்தால் பழங்குடியின மக்கள் ட்ரிபிள்ஸ் உடைய வெல்ஃபேரை பாதுகாக்கும் பொருட்டு அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய கல்வியை, அவர்களுடைய மொழியை, லாங்குவேஜ், அவர்களுடைய மொழியை பாதுகாக்கும் பொருட்டு அரசு நினைத்தால் அதுலயும் கட்டுப்பாடுகள் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், நாடு முழுக்க செல்வதற்கான உரிமை வழங்கப்படுது. ஆனா ரெண்டு காரணங்களுக்காக கட்டுப்பாடு போடலாம். ஒன்னு பொதுமக்கள் நலன் கருதி, விபச்சாரிகள் மற்றும் அதாவது பாலின தொழிலாளிகள் மற்றும் எய்ட்ஸ் நோயாளிகள், HIVயினால் பாதிக்கப்படும் நோயாளிகள் செல்வதற்கு அரசு நினைத்தால் தடைகள் போடலாம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லுது. அடுத்த பழங்குடியின மக்கள் நலனுக்காக பழங்குடியின மக்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது, பழங்குடியின மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு கல்வி உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்ட்டு பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய ப்ரொடெக்டட் ஏரியாஸ்ல இந்திய பிற இந்திய குடிமக்கள் செல்வதற்கு அரசு நினைத்தால் கட்டுப்பாடுகள் போடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்றோம், ரைட் டு மூவ் அப்படின்ட்டு சொல்றோம். மூவ் உண்டுனா ஒன்னு வித்தின் த கண்ட்ரின்னு எடுக்கலாம், நாட்டுக்குள்ளேயே மூவ் பண்றது தான் அந்த விதி 19 கொடுக்குது, வித்தின் த கண்ட்ரி, வித்தின் த கண்ட்ரி சரி சரியா, வித்தின் த கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம், நாட்டுக்குள்ள மூவ் வருது. அவுட் சைடு த கண்ட்ரி தட் இஸ் ஃபாரின், அவுட் சைடு த கண்ட்ரி வெளிநாடு போலாம், அதை பத்தி சொல்லுதா அப்படின்னா இதை பத்தி ஆர்டிகல் 21 தான் சொல்லுது, தெளிவுபடுத்திக்கங்க. ஆர்டிகல் 21 தான் கோயிங் அப்ராட், ஃபாரின் போறதை பத்தி அதற்கான உரிமையை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 21. மேனகா கேஸ் கூட அதுதான், மேனகா வழக்கு அப்படின்னு சொல்லுவோம், 1978 அது கூட இந்த கான்செப்ட் தான். வித் இன் த கண்ட்ரி தான் ஆர்டிகல் 19 சரியா, 19ல் 4 நம் நாட்டுக்குள் ஒரு பகுதியில் 100 செல்வது அதன் மீதான கட்டுப்பாடுகள், பழங்குடியின பகுதியில் போகக்கூடாது, ப்ராஸ்டியூட்ஸ் போகக்கூடாதுலாம் சொல்லக்கூடியது ஆர்டிகல் 19. வெளிநாட்டுக்கு போறது அதற்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடியது என்னது, ஆர்டிகல் 21 ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்டின்னு பார்த்தோம் இல்லையா, பர்சனல் ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்டின்னு பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 21 தான் வெளிநாடு செல்வதற்கான உரிமைகள்லாம் ஆர்டிகல் 21 கொடுக்கப்படுது, இது ஆர்டிகல் 19 தான் கொடுக்குறாங்க. அப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டியது, நாடு முழுக்க எங்கேயும் போகலாம், ஆனால் கட்டுப்பாடுகள் பொதுமக்கள் நலன் கருதியும் பழங்குடி நலன் கருதியும் அரசு நினைத்தால் காரணமிக்க கட்டுப்பாடுகளை போடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல உள்நாட்டுக்குள் செல்வதற்கான உரிமையை கொடுப்பது 19ல் 4, இது வெளிநாடுக்கு செல்வதற்கான உரிமையை கொடுப்பது ஆர்டிகிள் 21 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. அடுத்த ஆர்டிகிள் 19 6 வகையான உரிமைகளை கொடுக்குதுன்னு பாக்குறோம். இப்ப 19ல் 5 ஆர்டிகிள் 19 6 வகையான உரிமைகள், 19ல் 5 என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, ரைட் டு
ரிசைட் ரைட் டு ரெசிடென்ஸ் சரி அப்படியே எடுத்துக்கலாம் ரெசிடென்ஸ் வசிப்பதற்கான உரிமை நாடு முழுக்க எங்கும் சென்று வசிப்பதற்கான உரிமை 19:5 வழங்குது இதை ரெண்டா எடுக்கலாம் ரைட் டு ரிசைட் எடுக்கலாம் தற்காலிகமாக வசிப்பது ரைட் டு செட்டில் அப்படின்னு எடுக்கலாம் இது மாதிரிதான் நேஷனல் இன்டகிரேஷன் காரணம் கொடுக்குறோம் இது இந்தியா என்பது ஒரு தேசம் யார் வேண்டுமானாலும் எங்கனாலும் போகலாம் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் ரிசைட்னா டெம்பரரிலி தற்காலிகமாக வசிக்கிறது ரெண்ட்டுக்காக வசிக்கலாம் சரியா வாடகைக்கு வசிக்கலாம் இது வந்து செட்டில்னா பையிங் ஹோம் லேண்டு ஹவுஸ் சைட்டு லேண்டு இதெல்லாம் வாங்குறது சொல்றது ஒரு பகுதியில் போய் இடம் வாங்குறது நிலம் வாங்குறது அதெல்லாம் சொல்றது பையிங் ஹவுஸ் அண்ட் செட்டில் நிரந்தரமாக பர்மனன்ட்லி அப்ப இது நிரந்தரமாக வசிப்பதற்கு அப்படின்ட்டு சொல்லலாம் பர்மனன்ட்லி இப்ப ரெண்டு விஷயங்களை பத்தி சொல்லுது ரைட் டு ரிசைட் நாடு முழுக்க எங்கும் செல்லலாம் போனதுல 19:4 பார்த்தோம் 19:5 நாடு முழுக்க எங்கும் சென்றும் குடியேறும் உரிமை தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ஒருவர் என்ன பண்ணலாம் குடியேறலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதா என்னது ரிசைட் அண்ட் செட்டில் அப்படின்ட்டு பார்க்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலையும் இதை தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு விதிகளை கொடுத்துருந்தாங்க ஜம்மு காஷ்மீருக்கு இது பொருந்தாம இருந்துச்சு ஜம்மு காஷ்மீர்ல ரிசைட் பண்ண முடியாது சரியா குடியிருக்க நாட் டு பி ஸோ சிட்டிசன்ஸ் நாட் டு பி அலோட் எப்போ 2000 ஸோ சிட்டிசன்ஸ் வேர் நாட் அலோட் எப்போ வரைக்கும் 2019 வரைக்கும் 370 வந்து தற்போது திரும்ப பெறப்பட்டிருக்கு அப்போ அதனால என்ன ஆகுது அங்கேயும் போய் இந்திய குடிமக்கள் குடியேறலாம் அங்கேயும் போய் வீடுகள் வாங்கலாம் குடியேறலாம் அப்படின்ற ப்ரொடெக்ஷன் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ரைட் டு ரிசைட் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ஆனா இப்போ அது என்னாச்சு இப்போ அதுவும் கிடையாது நாடு முழுக்க எங்கேயும் நம்ம போகலாம் த்ரூஅவுட் த கண்ட்ரி ரிசைட் த்ரூஅவுட் த கண்ட்ரி எங்கு வேண்டுமானாலும் சென்று குடியிருக்கலாம் வசிக்கலாம் அப்படின்ற உரிமையை ஆர்டிகிள் 19:5 நமக்கு கொடுக்குது இதுலயும் அதே மாதிரிதான் ஸ்டேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அரசு கட்டுப்பாடுகள் போடலாம் ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் 1 பப்ளிக் வெல்ஃபேர் பப்ளிக் வெல்ஃபேர் ரெண்டாவது என்னது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரிபிள்ஸ் வெல்ஃபேர் தட் இஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ட்ரிபிள் வெல்ஃபேர் இந்த ரெண்டு காரணங்களுக்காக அரசு நினைத்தால் கட்டுப்பாடுகள் போடலாம் இங்கேயும் பொதுமக்களிடம் கருதி சில இடங்களில் யாரெல்லாம் பிராஸ்டிடியூட்ஸ் தங்குறதுக்கு தடை விதிக்கலாம் பிராஸ்டிடியூட்ஸ் இந்த பகுதியில் வசிக்கக்கூடாது அப்படின்ட்டு தடை விதிக்கலாம் பப்ளிக் வெல்ஃபேருக்காக டு ப்ரொடெக்ட் ட்ரிபிள்ஸ் டு ப்ரொடெக்ட் கல்ச்சர் யாருடைய கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்காக பழங்குடியின மக்களுடைய கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பகுதியில் ஒருவர் செட்டில் ஆகிறத அரசாங்கம் நினைத்தால் தடை செய்யலாம் ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எங்கும் செல்வதற்கான உரிமை வசிப்பதற்கான உரிமை ரெண்டுமே சேம் கான்செப்ட்ல தான் சொல்றாங்க செல்வதற்கான உரிமை எங்கேயும் போகலாம் அப்படின்னா அதன் மீதும் பொதுமக்கள் நலன் கருதியும் பழங்குடியின மக்கள் நலன் கருதியும் கட்டுப்பாடுகளை போடலாம் அது மாதிரி எங்கேயும் சென்று வசிப்பதுலையும் அதே மாதிரிதான் ஸோ பிராஸ்டியூட்ஸ் மீது அரசு நினைத்தால் கட்டுப்பாடுகளை போடலாம் பொது நலன் கருதி பப்ளிக் ஆர்டர் பப்ளிக் வெல்ஃபேர் கருதி கட்டுப்பாடுகள் போடலாம் அது மாதிரி பழங்குடியின மக்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாக்கும் பொருட்டு அந்த பகுதியில் பிற இன மக்கள் குடியேறுவதை ரைட் டு மூவ் ரிசைடு எங்கேனாலும் போய் குடியேறலாம்னு சொல்லியாச்சு இந்திய குடிமகன் ஆனால் பழங்குடியின பகுதியில் குடியேற அரசு நினைத்தால் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அதே மாதிரி பிராஸ்டியூட்ஸ் போய் அந்த பகுதியில் குடியேறதுக்கும் அரசு நினைத்தால் பொதுமக்கள் நலன் கருதி கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா என்னது 19:5 கடைசியாக ஆர்டிகிள் 19:6 ஆர்டிகிள் 19:6 என்னது ரைட் டு மூ ஃப்ரீடம் ரைட் டு ரிசைடு பார்த்துட்டோம் கடைசியான பார்த்தோம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஃபார்மிங் அசோசியேஷன் ரைட் டு விசிட் பண்றோம் ரைட் டு டு பிசினஸ் டு என்கேஜ் என்ன பண்ணலாம் ட்ரேட் வணிகத்தில் ஈடுபடலாம் பிசினஸ் பண்ணலாம் சரியா டு ஆக்குபேஷன் தொழிலில் ஈடுபடலாம் டு தேர் ப்ரொஃபஷன் சரியா வேண்டப்பட்ட வேலையை பார்க்கலாம் இந்த உரிமையே இருக்கு எங்க போய் குடியேறாங்க அதே மாதிரி
நாடு முழுக்க விரும்பிய தொழிலையோ அந்த வர்த்தகத்தையோ அந்த செயலையோ ஒருவர் ஈடுபடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்திய குடிமகன், ஒரு இந்திய குடிமகன் நம்ம பார்த்தோம் அந்த ஆர்டிகல் ரைட்டினு யாருக்கு மட்டும்தான் பொருந்தது? இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். ஃபாரினர்ஸ்க்கு நாட் அலோடு, பாருங்க, ஃபாரினர்ஸ்க்கு நாட் அலோடு. வெளிநாட்டு குடிமக்கள் வந்து இங்கே வந்து இது பண்ண முடியாது, சரியா? இந்த 19 உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே தான் பொருந்தும். ரைட் டு இந்திய, ஒரு இந்திய குடிமகன் இந்தியா முழுக்க சென்று வணிகம் செய்யலாம், வர்த்தகம் செய்யலாம், தொழில் செய்யலாம், விரும்பப்பட்ட தொழிலை செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லும். இந்த உரிமை கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 19:6 கொடுக்குது. இதுலயும் அரசு நினைத்தால் கட்டுப்பாடுகள் போடலாம். ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அரசு நினைத்தால் கட்டுப்பாடுகள் போடலாம். என்ன காரணத்துக்காக? ஒரு ரெண்டு வகையில போடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேன் பிரஸ்கிரைப் சர்டன் குவாலிஃபிகேஷன். அரசு நினைத்தால் சில குவாலிஃபிகேஷன், ஒரு தொழில பண்றதுக்கு சில குவாலிஃபிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் கவர்மெண்ட் கேன், ஸ்டேட் கேன் பிரஸ்கிரைப் சர்டன் குவாலிஃபிகேஷன் டு டூ சர்டன் பிசினஸ் இன் கேஸ். பாருங்க, இது உதாரணம் என்னன்னு பாருங்க. அரசு நினைத்தால் கட்டுப்பாடுகளை போடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் ஒரு வந்து நான் இந்த தொழில் தான் பார்ப்பேன், என்ன பார்ப்பேன், நான் டாக்டர் ஆக போறேன், சரி வாக்கு பரவாயில்ல, நான் 10 தான் முடிச்சிருக்கேன், ஆனால் டாக்டர் தொழில் தான் பார்ப்பேன், சொல்ல முடியுமா? சரியா? என்ன தொழிலையும் செய்வதற்கான உரிமை அரசாங்கம் நமக்கு கொடுக்குது, ஓகே தான், இல்லைங்களா? நான் 8 படிச்சிருக்கேன், நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னா ஆக முடியுமா? ஆக முடியாது. அப்போ சர்டன் குவாலிஃபிகேஷன்ஸை அரசாங்கம் ஃபிக்ஸ் செய்யலாம். ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் குவாலிஃபிகேஷன். அவர் தகுதியின் அடிப்படையில் இந்த தொழிலை தான் செய்யணும்னு அரசு நினைத்தாலும் போடலாம், கட்டுப்பாடுகள் போடலாம். பண்றாங்களா, நிறைய போலி டாக்டர்கள் இருக்காங்க, அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக விரும்பிய தொழில செய்யலாம்னா நான் இந்திய குடும்பம்யா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கொடுக்குறாங்க, விதி 19:6 கொடுக்குது, ரைட் டு டூ எனி பிசினஸ் எனி ப்ரொஃபஷன் அப்படின்ட்டு சொல்றோம். என்னோட ப்ரொஃபஷன் டாக்டர், நான் என்ன படிச்சிருக்கேன், நான் பிஏ ஹிஸ்டரி படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் பண்ணலாமா? நான் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ அரசு ஒரு தொழிலை செய்வதற்கு நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் இந்த வகையில், சரியா? அதே மாதிரி ஒரு அரசாங்க கட்டுமான பணிகளை மேற்கொள்ளணுமா, பிஇ குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும், ரிஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டராக இருக்கணும், சில தகுதிகளை அரசாங்கம் நிர்ணயம் செய்யலாம். ரெண்டு, ஸ்டேட் கேன் ஆல்சோ என்கேஜ், ஆல்சோ என்கேஜ் இன் ட்ரேட், இன் செகண்ட் ட்ரேட். அரசும் சில தொழில்களில் ஈடுபடும் இதை சொல்றாங்க. அரசாங்கமும் சில தொழில்களில் ஈடுபடலாம். இன்கேஸ் பாருங்க, ரயில்வே, ரயில்வே தொழில யார் மட்டும்தான் பண்றான்? அரசாங்கம் பண்றாங்க. இதை மோனோ போலி அப்படின்னு சொல்லுவோம். மோனோ போலி, அரசாங்கம் நினைச்சா அந்த கட்டுப்பாடுகளை போட்டு நான் மட்டும்தான் அந்த தொழில பண்ணணும், தனியார் பண்ணக்கூடாது. பண்ணலாமா? பண்ணலாம், அப்படிதான் இருக்கு. தொடக்கத்தில் நிறைய துறைகள் அரசு துறைகளாக மட்டும்தான் இருந்தது. இப்போ ரயில்வே இருக்கு, உதாரணமா ரயில்வே போஸ்ட் எல்லாம் இருக்கு. இப்போ அதுல போஸ்ட் எல்லாம் தனியார் இறங்கிட்டாங்க, ரயில்வேலையும் தனியார் இறங்க தொடங்க போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே தொழில் பொதுமக்கள் நலன் கருதி இந்த தொழிலில் அரசு மட்டுமே ஈடுபட வேண்டும், நீ ஈடுபடக்கூடாது, கட்டுப்பாடுகள் போடலாமா? போடலாம். அரசு நினைத்தால் கட்டுப்பாடுகள் போடலாம். ஆக ரெண்டு வகையில அரசாங்கம் நினைத்தால் ரைட் டு என்கேஜ் இன் ட்ரேடு பிசினஸ் ஆக்குபேஷன் ப்ரொஃபஷன். இந்திய குடிமகன் யார் வேண்டுமானாலும் இந்த தொழில்கள் எதையும் செய்யலாம், ஆனால் அரசு தன் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். ஒன்று, நீ இந்த தொழில செய்றியா அப்படின்னா இதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் உனக்கு இருக்கணும் அப்படின்ட்டு அரசாங்கம் கட்டுப்பாடுகள் போடலாம். இன்கேஸ் நீ டாக்டர் தொழில ஈடுபடுறியா, நீ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு தான் ஈடுபடணும் அப்படின்ட்டு கட்டுப்பாடுகள் போடலாம். ரெண்டு, இந்த தொழிலை நீ செய்யக்கூடாது, நான் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ட்டு அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணலாம். உதாரணம் ரயில்வே, ரயில்வே போன்ற தொழில்கள் பொதுமக்கள் நலன் காக்கும் பொருட்டு அரசு மட்டுமே இந்த தொழிலில் ஈடுபடணும், நீ ஈடுபடக்கூடாது, ஈடுபட்டால் லாப நோக்கத்துக்கு போயிடும், ரயில்வே போன்ற துறைகள் சேவை நோக்கத்துக்காக இருக்கணும், அப்போ நான் மட்டும்தான் பண்ணுவேன். இட் ஷுட் பி மோனோபோலிஸ்டிக் ஒன். மோனோபோலின்னா ஒரு தொழில் ஒருவர் மட்டுமே, அது அரசு துறை மட்டுமே பண்ணணும், மற்றவங்க பண்ணக்கூடாது, அல்லது ஒரு நபர் மட்டுமே பண்றாரு, மற்றவங்க பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, அந்த தொழில் அது மோனோபோலி அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி சில தொழில்கள் அரசு மட்டுமே பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு பேர் மோனோபோலி. இந்த போன்ற கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிக்கலாம், சரியா? இதை தவிர வேற என்ன கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்சிட் டிராஃபிக்கிங், கடந்த தொழில நான் ஈடுபடுவேன், டிராஃபிக்கிங் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன், பெண்களை குழந்தைகளை கடத்திட்டு போய் நான் தொழில் பண்ணுவேன் அப்படின்னா அது தடை செய்யப்பட்டது, ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடு. வேற என்னது, மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸ், நான் வந்து போதைப்பொருள் கடத்தல் தொழில ஈடுபடுறேன், அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடிமருந்துகளை கடத்துறேன்,
அப்படின்னா அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுக்குமா? ஸோ தடை செய்யப்பட்ட சில தொழில்களையும் அரசு வந்து நிபந்தனைகள் வைக்கலாம், அந்த தொழிலெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. என்ன பண்ணலாம்? டிராஃபிக்கிங் ஆஃப் விமன், ஸோ அப்புறம் மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரெஸ் ட்ரக்ஸ், பிசினஸ் ஆஃப் ட்ரக்ஸ், பிசினஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இதெல்லாம் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாமா? நாடு முழுக்க ஒரு குடிமகன் என்ன தொழிலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இந்த தொழில்கள்லாம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, சரியா? அரசு நினைத்தால் இதன் மீதான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். அப்போ இதுதான் ஆர்டிகிள் 19:6. ஆக மொத்தம் 19 நம்ம பெரிய இதாக பார்த்துருக்கோம், ஆர்டிகிள் 19 பெரிய விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ 19:6 விதிகள் பாருங்கள், என்ன பார்த்தோம்? ரைட் டு ஸ்பீச், அடுத்து ரைட் டு என்ன பண்ணுறோம், அசம்பிள், அதுக்கப்புறம் ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், அப்புறம் ரைட் டு மூவ் எனிவேர் இன் இந்தியா, அடுத்து ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் எனிவேர் இன் இந்தியா, அடுத்து ரைட் டு டூ எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ சப்ஜெக்ட் டு தி ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அரசு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு சில தொழில்களை செய்யணும், அதற்கான தகுதியில் அரசாங்கம் நிர்ணயம் பண்ணலாம், சரியா? இதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கிள் 19. இப்போ உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஸோ ஆர்டிக்கிள் 19 பொறுத்தவரை பார்த்தோம், இது அரசாங்கத்திற்கு எதிரான பாதுகாப்பை மட்டுமே நமக்கு கொடுக்குது, பிரைவேட்டுக்கு எதிராக இல்லை. இது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும். 3, அரசாங்கம் நினைத்தால் இதன் மீது எக்கச்சக்க கட்டுப்பாடுகளை போடலாம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் மீது அரசாங்கம் தேச பாதுகாப்பு கருதி கட்டுப்பாடு போடலாம். ஃப்ரீடம் ஆஃப் ஃபார்மிங், ஸோ அசம்பிள் மீது 144 மூலமாக கட்டுப்பாடுகள் போடலாம். ஃபார்ம் அசோசியேஷன், ஸ்ட்ரைக்குக்கான உரிமையெல்லாம் கிடையாதுன்னு அதன் மீது கட்டுப்பாடுகள் போடலாம். அடுத்து ரைட் டு மூவ் எனிவேர் இன் இந்தியா, ப்ராஸ்டியூஷன்ஸ், ஹெச்ஐவி பேஷன்ஸ், ட்ரிபிள் பீப்புள் பகுதிகளில் நம்ம என்ன பண்ணலாம், மூவ் பண்ணுறதுக்கு தடைகள் விதிக்கலாம். அந்த பகுதிகளில் வசிப்பதற்கான தடையும் விதிக்கலாம். கடைசியாக தொழில்கள், ஒரு தொழிலை செய்வதற்கான தகுதி அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே போன்று தேவையான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் நினைத்தால் இந்த தொழில்கள் மீது விதிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். இதுதான் ஆர்டிக்கிள் 19. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கிள் 20. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.